ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வெளியிருக்க முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் அட்டைக்கு இரண்டு சுற்றறிக்கை வந்து உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிலேருந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு சுற்றறிக்கையில் என்னென்னலாம் சொல்கிறாங்க, எதற்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம லெவல் டூ கிளவருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல் சுற்று இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வங்கி கணக்கு கட்டாயம் என்று தமிழக அரசு புதிய அரசாணை ஒன்றை 1/12/2022 அப்போ வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அது ஒரு அரசாணை. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்ந்த அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நேற்றைய தினம் அதாவது 3/12/2022 ஒரு முக்கிய அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு அறிவிப்பை தான் முழுமையாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைகளுடன் வங்கி கணக்கு இணைக்கப்பட வேண்டும். வங்கி கணக்கு இல்லாதவர்களுக்கு புதிதாக கணக்கு தொடங்கி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று கூட்டுறவு சங்கங்களுக்கு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1/12/2022 அப்போ வந்த சுற்று இருக்கே. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்கள் வங்கி கணக்கு வைத்திருப்பது கட்டாயம் என்றும் அதன் விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. வங்கி கணக்கு எண் இல்லாத 14,86,000 குடும்ப அட்டைதாரர்களின் வங்கி கணக்கு விவரங்களை பெற்று பதிவேற்ற செய்தல் மற்றும் வங்கி கணக்கு இல்லாதவர்களுக்கு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக் கிளையில் புதிதாக வங்கி கணக்கு துவங்கி அதன் விவரங்களை சமர்ப்பிப்பது தொடர்பாக அறிவுரைகளை கூட்டுறவு சங்கங்கள் பதிவாளர் வெளியிட்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்கள் கண்டிப்பாக வந்து வங்கி கணக்கு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வங்கி கணக்கு வந்து ஆதாரோடு இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வங்கி கணக்கு உங்களுக்கு இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் புதிய கணக்கு அதாவது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு தொடங்கி அந்த கணக்கை வந்து நீங்கள் ரேஷன் கடையில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களில் மாவட்டம் வாரியாக 14,86,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு எந்த வங்கி கணக்கு எண்ணும் இல்லை என்பது தெரிய வருகிறது. இந்த குடும்ப அட்டைதாரர்கள் பலர் வங்கி கணக்கு வைத்திருந்தும் அத்துடன் ஆதார் இணைக்கப்படாததால் வங்கி கணக்கு இல்லை என்ற தகவல்களும் தரவுகளில் தெரிவிக்கப்படுகிறது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 14,86,000 பேர்த்தில் வந்து குடும்ப அட்டைதாரர்கள் எந்த வங்கி கணக்குமே இல்லை தமிழகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா, குடும்ப அட்டைதாரர்கள் பலர் வங்கி கணக்கு இருந்துமே அவங்க வந்து ஆதாரோடு இணைக்கப்படலை அப்படிங்காட்டி வங்கி கணக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தரவுகள் மூலமாக தெரிய வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது தொடர்பாக அனைத்து மண்டல இணைப்பதிவாளர்களுக்கும் 14,86,000 குடும்ப அட்டைதாரர்கள் விவரங்கள் முகவரி மற்றும் அலைபேசி எண்ணுடன் அனுப்பப்பட்டுள்ளது. இவர்களுக்கு ஏற்கனவே வங்கி கணக்கு இருந்தால் அதன் விவரங்களை பெறுவதற்கும் இல்லாதவர்களுக்கு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தொடங்குவதற்கும் அறிவுரைகளை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வங்கி கணக்கு எண் வைத்துள்ள குடும்ப அட்டைதாரர்களை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட கடை பணியாளர்கள் குடும்ப அட்டைதாரர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று அவர்களிடம் அந்த வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கத்தில் நகலை எடுத்து அதில் குடும்ப அட்டை எண்ணையும் குடும்ப தலைவர் பெயரையும் குறிப்பிட்டு வழங்குமாறு அந்த பகுதிக்குரிய கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர்களுக்கு கணக்கு விவரங்களை அளித்து கணினி மூலம் இணையதளத்தில் பதிவேற்றம் வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வங்கி கணக்கு எண் ஆல்ரெடியே வச்சுருப்பாங்க குடும்ப அட்டைதாரர்கள். ஸோ அவங்க வந்து கடை பணியாளர்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக சென்று அவங்களோட நேரடியாக வீட்டுக்கு சென்று அவங்களோட இடத்துல வங்கி கணக்கு புத்தகத்தை வாங்கிட்டு அவங்களோட ஜெராக்ஸு முதல் பக்கத்தோட நகலை எடுத்து குடும்ப அட்டை எண்ணையும் குடும்ப தலைவர் பெயரையும் குறிப்பிட்டு வழங்குமாறு இந்த பதிவில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ என்னென்ன ஒன்றையென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வங்கி கணக்கு எண் இல்லாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு அருகாமையில் உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளையில் நேரில் அணுகி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஒன்றை ஆரம்பித்து அதனை குடும்ப அட்டைதாரர்கள் விவரங்களுடன் இணைத்து மாவட்ட பதிவாளருக்கு அனுப்பி கணினி மூலம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இதற்கான இந்த விவரங்கள் கூட்டுறவுத்துறை அலுவலர் மூலமே பெறப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசினுடைய பணப்பலன் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வங்கி கணக்கு மூலம் நேரடியாக சென்று சேரும் ரேஷன் கார்டுகளுடன் வங்கி கணக்கு விவரங்களை இணைக்கப்படும்படி தொடங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, அரசனுடைய பணப்பலன்கள் எல்லாமே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வங்கி கணக்கு மூலமாகவே நேரடியாகவே பணம் செலுத்தப்படும். அதாவது பொங்கல் பரிசாக இருந்தாலும் சரி, அதேமாதிரி குடும்ப தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதம் 1,000 ரூபாய் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக அவங்களோட வங்கி கணக்கு செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1/12/2022 அன்றைக்கி வந்த சுற்றறிக்கை. ஸோ இதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க. அதாவது
3/12/2022 அப்போ ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்காரணம் கொண்டும் குடும்ப அட்டைதாரர்களின் ஆதார் எண் விவரங்களை கேட்கவோ ஆதார் அட்டை நகல் பெறவோ கூடாது என மாவட்ட ஆட்சியருக்கு உணவுத்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த சுற்றறிக்கை. மேலும் ரேஷன் கார்டுடன் இணைக்கப்பட்டுள்ள வங்கி கணக்குடன் ஆதார் எண் இணைத்தாலே போதும் என்று விளக்கம் அளித்துள்ளது. ஸோ அதே மாதிரி ரேஷன் கார்டோடு இணைச்சிருப்பாங்க வங்கி கணக்கை. ஸோ அந்த வங்கி கணக்கு வந்து ஆதாரோடு இணைச்சா போதும், இது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஆதார் அட்டையோட நகலை எக்கார்ந்து கொண்டு கேட்கவோ அதை வந்து நகலை வாங்கவோ கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டுகளில் 14,86,000 மேற்பட்டோருக்கு வங்கி கணக்கு இல்லாதால் புதிய வங்கி கணக்கு துவங்கவும் ஆதார் எண் தொடர்பான தகவல்களை அனுப்பவும் கூட்டுறவுத்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. மேலும் வங்கி கணக்கு இல்லாத ரேஷன் கார்டுகள் புதிய வங்கி கணக்குகளை தொடங்க தேவையான அறிவுறுத்தல்களையும் வழங்கி வருகிறது. இந்த நிலையில் உணவுத்துறை அனுப்பியுள்ள புதிய சுற்றறிக்கையில் வங்கி கணக்கு இல்லாதவர்கள் புதிய வங்கி கணக்கு துவங்க நியாய விலைக்கடையில் அருகில் உள்ள கூட்டுறவு வங்கியில் விண்ணப்பம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அதே சமயம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஏற்கனவே வங்கி கணக்கு இருந்தால் அந்த வங்கிக்கு சென்று ஆதார் எண்ணை இணைக்க வற்புறுத்த வேண்டும். ஸோ வங்கி கணக்கு இல்லை எனில் அருகில் உள்ள கூட்டுறவு வங்கியோ அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலோ புதிய கணக்குகளை தொடங்கி உடன் இணைத்து விவரங்களை விரைவில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, சப்போஸ் ஆல்ரெடி ஆதாரோடு இணையாமல் இருந்ததுன்னா நீங்கள் பேங்க்கு போய்ட்டு ஆதாரை இணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க இதுக்கு முன்னாடி வங்கி கணக்கு இல்லை அப்படின்னா அவங்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலோ அல்லது மத்திய கூட்டுறவு வங்கியிலோ போயிட்டு புதிய அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே விரைவில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலும் பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டுகளில் ஆதார் எண் விவரங்களை எக்காரணம் கொண்டு கேட்கக்கூடாது என்றும் ஆதாரங்களை பெறக்கூடாது என்றும் துணைநிலை அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இது யார் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் பாதுகாப்பு துறையிலிருந்து இப்போ விட்டுருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா யாருக்கும் ஆதாரின் விவரங்களையோ அல்லது ஓடிபியோ ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் அதில் ஆதார் கார்டை இணைச்சா மட்டும் போதும். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு ஆதாரை என் நம்பரை இணைச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, எந்த ஜெராக்ஸும் எதுவுமே நீங்கள் கொண்டு போய் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து வர வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில், ஸோ எப்படி வந்து நம்ம ஆதாரோட பேங்க் அக்கௌண்ட் வந்து எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட மருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.